ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அக்ரோடெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருடா கெமிக்கலோட கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்செக்டிசைடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கைட் இன்செக்டிசைடு எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும், இதனுடைய டோஸ் என்ன, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரடா கெமிக்கல்ஸோட கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி மருந்து பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கைட் இன்செக்டிசைடு பார்த்திங்கன்னா, ரெண்டு கெமிக்கல் சார்ந்த ஒரு கம்பைன்டு இன்செக்டிசைடு. அதாவது இதனுடைய டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஸோகார்ப் 14.5% ப்ளஸ் அஸ்டமாப்ரைடு 7.7% எஸ்சி ஃபார்முலேஷன். அதாவது எஸ்சி ஃபார்முலேஷன்னா சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட். இது ஒரு கான்டாக்ட் அண்டு சிஸ்டமிக் இன்செக்டிசைடு. அதாவது தொடுநொச்சு மற்றும் ஊடுருவி பாயும் ஒரு சிறந்த பூச்சி மருந்து. இந்த கைட் இன்செக்டிசைடு எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மேஜர் கிராப்பாக எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் மற்றும் சில்லிக்கு பயன்படுத்தலாம். இதர பயிர்களுக்கு நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, டொமாட்டோ, பிரிஞ்சால், பெண்டி, பேடி, பல்சஸ் கிராப்ஸ் மற்றும் வெஜிடபிள் கிராப்ஸ் போன்ற பயிர்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் கிராப்ஸ் கூட நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்துறதுனால எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சில்லி கிராப்பில் பார்த்தீங்கன்னா, த்ரிப்ஸ் மற்றும் ஃப்ரூட் பரருக்கு பயன்படுத்தலாம். அதாவது இலைப்பீனுக்கும் மற்றும் காய்ப்புழுக்கும் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பருத்தியில் பார்த்தீங்கன்னா, பால்வாம்ஸ், ஜாசிப்ஸ் அண்டு ஒயிட் ஃப்ளைஸ், அதாவது அமெரிக்கன் காய்ப்புழு, பச்சை தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளைக்கு கட்டுப்படுத்தலாம். அடுத்து தக்காளியில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் பரருக்கு பயன்படுத்தலாம், அதாவது காய்ப்புழுக்கு கட்டுப்படுத்தலாம். பல்சஸ் கிராப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது பயிர் வகை பயிர்களில் பார்த்தீங்கன்னா, பாட் போரருக்கு பயன்படுத்தலாம். பிரிஞ்சாலுக்கு பார்த்தீங்கன்னா, ஷூட்டட் ஃப்ரூட் போரருக்கு பயன்படுத்தலாம். பேடி கிராப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது நெற்பயிரில் பார்த்தீங்கன்னா, லீஃப் ஃபோல்டருக்கு பயன்படுத்தலாம் மற்றும் குருத்துப்புழுக்கும் பயன்படுத்தலாம். இந்த பூச்சிகளுக்கெல்லாம் இந்த கைட் இன்செக்டிசைடை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கைட் இன்செக்டிசைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கெமிக்கல் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஸோகார்ப். இந்த இண்டக்ஸோகார்ப் எந்தெந்த புழுக்களுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவிங் டெஸ்ட், அதாவது கடித்து உண்ணும் புழுக்களுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டமாப்ரைடு. இந்த அசிட்டமாப்ரைடு எந்தெந்த பூச்சிகளுக்காக கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சக்கிங் பெஸ்ட் இன்செக்டிசைடு. அதாவது சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து எந்தெந்த பூச்சிகளுக்கு கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃப்ளைஸ் மற்றும் த்ரிப்ஸ், அதாவது வெள்ளை மற்றும் இலைப்பெண். இந்த இலைப்பெண்களுக்கு இந்த கைட் இன்செக்டிசைடை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கைட் இன்செக்டிசைடு ஆவரேஜாக எவ்வளோ டோஸ் வந்து நம்ம கொடுத்து பயிருக்கு தெளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 10 லிருந்து 12 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். 10 லிருந்து 12 ml பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, இதை கூட சைபர் மெத்திரின், ஆல்பர் மெத்திரின் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு 25 ml வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு கைட் இன்செக்டிசைடு மட்டும் ஒரு 10 லிருந்து 15 ml வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதோட விலையை பற்றி பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லியாக இதோடைய விலையை பற்றி பார்த்தோம்னா, 50 ml பேக்கிங்கோட விலையை பற்றி பார்த்தோம்னா ஒரு 300 வரைக்கும் இருக்கலாம். அடுத்து 100 ml பேக்கிங்கோட இதோடைய விலையை பற்றி பார்த்தோம்னா ஒரு 550 லிருந்து 600 வரைக்கும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.